டாபிக் மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது என்ன 25 டாபிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சர்வதேச நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, டபிள்யூஹெச்ஓ, யுனெஸ்கோ, இந்த மாதிரி உள்ள நியூஸ் வந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா. டபிள்யூஹெச்ஓ, யுனெஸ்கோ, அவங்க யுனெஸ்கோ வந்து ஏதாவது ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டு, பாரம்பரிய சைட் இருக்கு பார்த்தீங்களா, பாரம்பரிய தலங்கள், அது ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டபிள்யூஹெச்ஓ ஏதாவது ஒரு ரிப்போர்ட், ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லியிருப்பாங்க சரிங்களா, மாதிரி COVID-19 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேரில் வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ரிசைனேஷன், புதுசாக முக்கியமான அஃபிஷியல்ஸ் யாராவது அப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பாங்க, ரிசைனேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. தென் அவார்ட்ஸ் அண்டு ரிகக்னேஷன், விருதுகள் மற்றும் அங்கீகாரம், தமிழ்நாட்டை டிஎன்பிசி அந்த தமிழ்நாடு அளவில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. அண்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சிஆர், பேங்கிங் அப்படின்னா நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகே. தமிழ்நாடு அளவில்னால் அதிகமாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய விருதுகள் அப்படின்னா இந்த திருவள்ளுவர் விருது, திருவிக்கா விருது, இது போன்ற தமிழக அரசு கொடுக்கக்கூடிய விருதுகள் இப்போவுமே ஒரு குவஸ்டின் ஏரியாவாக இருக்குது ஓகேவா. சரி, அடுத்து நாலாவது வந்து ரிப்போர்ட்ஸ் அண்டர் ரேங்கிங்ஸ். ரிப்போர்ட்ஸ் அண்டர் ரேங்கிங்ஸ்னால் அந்த தரவரிசை பட்டிகள் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது, இந்தியா அளவில், வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து ஒரு 8th பிளேஸில் இருக்குது, இந்த மாதிரி வரக்கூடிய ரேங்கிங்ஸ் ஓகேவா. அண்டு முக்கியமான ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகள் இந்த மாதிரி உள்ளது ஓகேவா. வேறு 5th சம்மிட் அண்டு கான்ஃபரன்ஸ், மாநாடுகள், நான் சொன்ன மாதிரி G20 சம்மிட், இந்த மாதிரி ஒரு மாநாடுகள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாநாடுகளை பற்றி ஒரு பக்கம் பக்கமாக எழுத வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட் ப்ளஸ் கான்செப்ட், அது ரெண்டு கிளாரிட்டி இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் கொஸ்டின் ஏரியா எப்பவுமே ஓகேவா, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புத்தகம் ரீசெண்டாக புக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க, எந்த ஆத்தர் எழுதுனாங்க அப்படிங்கிறது. தென் இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணுறீங்க, நோட்ஸ் எடுக்கும் போது இந்த நாள் இன்றைக்கி டேட்டில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டெய்லி எழுதும் பொழுது இம்பார்ட்டன்ட் டேஸை ஒரு கதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டேக்கு அப்புறம் இந்த டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்து படிக்காமல் டெய்லி எழுதும் பொழுது உங்களால் ஒரு கதை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு மைண்டில் எப்பயுமே ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஓகே. அது டெய்லி எழுதுனா மட்டும்தான் முடியும். அண்டு 9th அக்யூசியேஷன் அண்டு மெர்ஜர்ஸ், ஏதாவது ஒரு கம்பெனியை கவர்மெண்ட்டோ இல்லை முக்கியமான ஒரு பெரிய கம்பெனியோ கையகப்படுத்தியிருப்பாங்க இல்லைன்னா மெர்ஜர் இணைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ்னால் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டு 10th லேட்டஸ்ட் கோர்ட் வெர்டிக்ஸ், சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகள் ஓகேவா. ஸோ நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அது ஹைகோர்ட்டாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நியூஸை கண்டிப்பாக படிக்கணும். 11th நேஷனல் டிசாஸ்டர் சேஃப்கார்ட் ஓகேவா, அது இயற்கை பேரிடர், ஏதாவது ஒரு வால்கனோஸ், ஏதாவது ஒரு புயலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம் சரிங்களா, அதோடைய தாக்கம், இதனால் அதுக்கு அவங்க எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி ஆப் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வார்த்தைகள்லாம் வரும் பார்த்துங்களா, அந்த மீட்பு பணிக்கு அந்த ஆப்ரேஷன் இந்தன்னு சொல்லுவாங்க, இது போன்ற தகவல்களை அதில் நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் என்விரான்மெண்ட் எக்காலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நியூஸ், பறவைகள் சரணாலயம், பறவைகள் அழிந்து வருது, புலிகள் அழிந்து வருது, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தாலும் அது இம்பார்ட்டன்ட். அண்டு லேட்டஸ்ட் டிஸ்கவரி ஹெல்த் சயின்ஸ் சரிங்களா, ஸோ சுகாதார சம்மந்தப்பட்டதில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தா அந்த மாதிரி நியூஸ்கள் நோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் புதுசாக கண்டுபிடிச்சிருந்த அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றியும் எடுத்துக்கோங்க. அண்டு பிளேஸ் இன் நியூஸ் ஓகேவா, செய்திகள் அடிக்கடி அந்த ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறாங்க, இடங்களை பற்றி வருது அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகேவா, ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது மாநிலங்களின் சுய விவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்துடைய ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை பற்றி நியூஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்ச்சுரல் பெனரோமா, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு சார்ந்த செய்திகள், சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி ஆர்காலஜிகள் நடந்திருக்கும், எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, இது போன்ற நியூஸ்கள், ஏதாவது ஒரு
பழம்பெரும் வரலாற்று செய்திகள் கொண்ட ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்கும், ஏதாவது கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி கீழடி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நியூஸில் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். அண்ட் டிஃபென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டெரரிசம், பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தமாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரிங்களா, இரு நாடுகள் இராணுவ பயிற்சி செய்யலாம், ஏதாச்சும் ஒரு வெப்பன்ஸ் வாங்கியிருக்கலாம், சமீபத்தில் அட்டாக் டெரரிசம் அட்டாக் நடந்திருக்கலாம், இது போன்ற நியூஸ்களை கேதர் பண்ணிக்கணும். அண்ட் எமினன்ட் பர்சன் அண்டு ஒபிச்சியரி, புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் மறைவு. புகழ்பெற்ற நபர்கள் அப்படிங்கிறது சமீபத்தில் அவங்க பெரிய அவார்ட்ஸ் வாங்கிக்கலாம், பத்மஸ்ரீயோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம், அவங்க யாராச்சும் மறைந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் பற்றி செய்திகள். ஓகேவா, குடியரசு தினத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபரோ இல்லை பிரதமரோ வரலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் பற்றிய ஒரு நியூஸ். ஓகே, தென் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட், நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ இது போக சில ஈவெண்ட்ஸ்னா புதுசு புதுசாக நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுல ஒரு ஹின்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. ரெண்டு, எக்கனாமி அண்டு பேங்கிங், பொருளாதார சம்மந்தப்பட்ட நியூஸு. ஓகேவா, அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டத்துலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். இந்தியாவில் இருக்க நேஷ்னல் பார்ட்டி, அது மாதிரி தமிழ்நாடாக இருந்தால் ஸ்டேட் பார்ட்டி, அந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஓகேவா, அவங்களுடைய சிம்பிள்ஸ்னால் இப்போ ரீசெண்ட் டிஎன்பிசிஸ் இதெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுடைய சிம்பிள்ஸ், அவங்க இந்த கட்சி, அவங்களுடைய சின்னங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா, புதுசாக ஒரு ஆப்போ, ஒரு புதுசாக ஒரு ரோபோட்டிக்கோ, இந்த மாதிரி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருந்தான். இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸில் வரக்கூடியது தான். இது போக கடைசியாக ஒன்று இருக்குது, ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது நிலையான ஜிகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நியூஸ் பார்க்குறீங்களே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி நீங்கள் நியூஸில் படிக்கிறீங்க, பிரசிடெண்ட் வந்து இதை தொடங்கி வைத்தார், இல்லைனா பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கும் போது, ஸ்டாட்டிக் ஜிகேனா என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு யார், இது வரைக்கும் எத்தனை பிரசிடெண்ட் இருந்திருக்காங்க, இப்போ அகைன் வந்து ஒரு விமன் பிரசிடெண்ட் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் யார், இந்த மாதிரி ஒரு பேக்கப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே நிலையாக ஒரு ஜிகே இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது அடிஷ்னலாக எழுதி வச்சுட்டா உங்களுக்கு அடுத்த டைம் கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக ஒரு நியூஸ் வரும் பொழுது ரொம்பவே எளிதாக புரிய ஆரம்பிச்சிடும். எளிதாக புரியணும்னா அது பேக்கப் ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்.